தமிழ் புத்தாண்டு அன்று வெளியான திரைப்படத்தை செங்கல்பட்டு பகுதி தியேட்டர்காரர்கள் எடுக்காததால் படத்தின் வசூல் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி ரசிகர்கள் வேறு பகுதிகளுக்கு சென்று தெரிய பார்க்கும் சூழல் உருவாகியுள்ளது. 2011 காவலன் படத்தில் தொடங்கிய பிரச்சனை தற்போது வெளியாகியுள்ள தெரியை விட்டு வைக்கவில்லை. இந்நிலையில் விஜய் படங்கள் சந்தித்த பிரச்சனைகள் மற்றும் அதற்கான காரணங்களை பற்றி பார்க்கலாம். விஜய் படங்களின் பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது காவலன் திரைப்படம்தான். தனது முந்தைய படங்களின் நஷ்டத்திற்கான ஈட்டுத்தொகையை விஜய் தந்தால்தான் காவலனை ரிலீஸ் ஆக விடுவோம், இல்லாவிட்டால் அந்த படத்திற்கு எந்த ஒத்துழைப்பும் தரமாட்டோம் என தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்து பிரச்சனையை தொடங்கி வைத்தது. தொடர்ந்து ஃபைனான்ஸ் பிரச்சனை, தியேட்டர் பிரச்சனை போன்ற பலவற்றையும் தாண்டி ஒரு வழியாக திரைக்கு வந்த காவலன் ஹிட் அடித்து விஜயை சற்று கூலாக்கியது. அதே போன்று 2012 வெளியான துப்பாக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டது. படத்தின் தலைப்பில் பிரச்சனை தொடங்கியது. தொடர்ந்து முஸ்லிம்களை மோசமாக காட்டுவதாக இந்திய தேசிய லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் டி அப்துல் ரஹீம் என்பவர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் பல முஸ்லிம் அமைப்புகளும் படத்திற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தனர். விஜய் படத்திற்கு இவ்வளவு பிரச்சனையா என்று அனைவரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு துப்பாக்கி பெரும் பிரச்சனைகளை சந்தித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறியது. தலைவா என்ற தலைப்பும் டைம் டு லீட் என்ற வார்த்தைகளும் விஜய்க்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. தலைவா படத்தில் குறிப்பாக படம் வெளியாகும் நேரத்தில் தியேட்டருக்கு குண்டு வைக்க போவதாக யாரோ மிரட்டல் விடுத்தனர் என்று தமிழக அரசு படத்தை வெளியிட அனுமதி தரவில்லை. ஒரு வழியாக டைம் டு லீட் என்ற வார்த்தைகளை நீக்கி சில நாட்கள் கழித்து படத்தை வெளியிட்டனர். தலைவா விஜய்க்கு தோல்வி படமாகவே அமைந்தது. ஏஆர் முருகதாஸ், விஜய் இரண்டாவது முறையாக இணைந்த கத்தி படத்தை லைகா நிறுவனம் தயாரித்ததால் வெளியிடக்கூடாது என தமிழ் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தின. பெரும் பரபரப்பிற்கு பிறகு தமிழக திரையரங்குகளில் லைகா என்ற பெயரை நீக்கிவிட்டு படத்தை திரையிட முடிந்தது. அது தவிர குறும்பட இயக்குனர் அன்பு ராஜசேகர் தன்னுடைய தாகுபூமி படத்தை தழுவியே கத்தி எடுக்கப்பட்டதாக வழக்கு தொடர்ந்தார். 2 வருடங்கள் கடந்தும் இந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வெளியாகவில்லை. ஜில்லா பட வெளியீட்டின் போது அதன் தயாரிப்பாளர்கள் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. அதே போன்று கடந்த ஆண்டு மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் வெளியான புலி படமும் பிரச்சனையில் சிக்கியது. புலி வெளியாவதற்கு முந்தைய தினம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விஜய் மற்றும் புலி தயாரிப்பாளர்கள் வீட்டில் சோதனை நடத்தினர். இந்த சோதனை காரணமாக புலி முதல் காட்சிகள் ரத்தானது. மேலும் மற்ற மாநிலங்களில் படத்தை வெளியிடுவதிலும் பிரச்சனை ஏற்பட்டது. வருமான வரித்துறையின் சோதனை புலிக்கு பெரிய பப்ளிசிட்டியாக அமைந்தது. ஆனாலும் படத்தின் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை. இந்நிலையில் விஜய் கடந்த 2009 புதுக்கோட்டையில் விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கினார். அந்த அமைப்பின் சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய விஜய், அரசியலுக்கு கட்டாயம் வருவேன், ஆனால் நிதானத்தோடு வருவேன் என்றார். இந்த அறிவிப்பிற்கு பிறகே விஜயின் படங்களுக்கு தொடர்ந்து சிக்கல் வருவதாக கூறப்படுகிறது.